நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்திற்கான களம் எது என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை சுமார் 22,000 ஆக இருக்கும் நிலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 800 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 50 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதனாலேயே முதல் ஊரடங்கை வெற்றிகரமாக நடத்தி காட்டிவிட்ட பிறகும் இரண்டாவது ஊரடங்கில் அதிக எண்ணிக்கையிலான பாதிப்புகள் வருவது ஏன் என்கிற கேள்வி எழுகிறது. ஒருவேளை சமூக பரவல் எட்டினாலோ, கொரோனாவின் உச்சக்கட்ட பாதிப்பை அடைந்தாலோ எவ்வளவு இழப்புகள் ஏற்படும் என எண்ணி பார்க்கவே அச்சம் ஏற்படுகிறது. சூழல் இப்படி இருக்க, கொரோனா பாதிப்பில் முதலிடத்தில் இருக்கும் மகாராஷ்டிரமும் சமீபத்தில் அதிக பாதிப்புகளை அடைந்திருக்கும் குஜராத்தும் ஊரடங்கை தளர்த்தியிருப்பது இந்தியாவின் பாதிப்பு எண்ணிக்கையை அதிகப்படுத்தி காட்டாதா என்கிற வினாவை உருவாக்குகிறது. இவற்றுக்கிடையில் பரிசோதனைகளை அதிகப்படுத்தும் நோக்குடன் வெளிநாட்டில் இருந்து பெறப்பட்ட பரிசோதனை கருவிகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பது கொரோனா யுத்தத்தில் எந்த அளவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கூடவே கொரோனா பாதிப்படைந்திருக்கும் 80% மக்களுக்கு நோய்க்கான அறிகுறியே இல்லை என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்திருப்பது அரசுக்கும் மருத்துவர்களுக்கும் பெரும் சவால்கள் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. இதன் தொடர்ச்சியாக அரசும் மருத்துவர்களும் கடுமையாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க, இன்னும் மக்கள் அலட்சியமாகவே இருக்கிறார்களோ என்கிற சந்தேகத்தை எழுப்புகிறது ஊரடங்கு மீறல் தொடர்பாக பதிவிடப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை. அத்தோடு வரும் 27 பிரதமர் மாநில முதல்வர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில், மே 3 வரை உள்ள ஊரடங்கு அதற்கு மேலும் நீட்டிக்கப்படுமா என்கிற ஐயத்தை எழுப்புகிறது. மொத்தத்தில் இந்தியாவில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்புகள் உச்சகட்ட பாதிப்புகளுக்கான முதல் படியா என்கிற பெருவினா தோன்றுகிறது. இதற்கு விடை காணவே பிரத்யேகமாக 5 கேள்விகளை எழுப்பி விவாதிக்க விரும்புகிறது இன்றைய கேள்வி நேரம். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் இருக்கிறதா, உச்சகட்டத்தை நோக்கி நகர்கிறதா? முதல் கட்டத்தை விட இரண்டாம் கட்ட ஊரடங்கு சமயத்தில் அதிக கொரோனா பாதிப்புகள் ஏற்படுவதன் பின்னணி என்ன? ரேபிட் பரிசோதனை கருவிகளை பயன்படுத்த முடியாமல் போனது இந்தியாவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறதா? முதல்வர்களுடன் பிரதமர் ஆலோசனை செய்வதாலேயே ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என கூறுவது சரியா? நோய் அறிகுறிகள் இல்லாமலேயே கொரோனா தொற்று இருப்பது அரசுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தி இருக்கிறதா? மேலும் அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கும் வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய கேள்வி நேரம். உச்சகட்டத்தை நோக்கி நகர்கிறதா கொரோனாவின் பாதிப்பு அப்படிங்கிற புள்ளியில தான் இன்னைக்கு விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். அதிமுகவிலிருந்து திருமிகு சிவசங்கரி, மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி, மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் ஸ்கைப்பில் இணைகிறார். பொருளாதார நிபுணர் திரு சத்யகுமார் ஸ்கைப்பில் இணைகிறார். பொதுநல மருத்துவர் டாக்டர் பூபதி சார், அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கிட்டேந்தே தொடங்குறேன். இப்போ நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்னு டாக்டருடைய கணிப்புப்படி சொல்லுங்கள். அது இந்தியாவாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், தினமும் நம்பர்ஸ் வந்து குறையவே இல்லை, அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இது எந்த ஸ்டேஜில் இருக்கோம் நாம்? இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தா அரசு வந்து இன்னும் 2 கட்டத்தில் இருக்குது, 3 கட்டத்தை நோக்கி போய்விடுமோ என்ற பயம் இருக்கிறது என்று அரசு தரப்பினுடைய வாதம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், வைரலஜிஸ்ட் மற்றும் இருக்கக்கூடிய எண்டமாலஜிஸ்டுடைய அவர்களுடைய வாதம் என்னவென்றால், நாம் 3 கட்டத்தில் தொட்டுவிட்டோம், 3 கட்டத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லுகிற வாதம். அப்புறம் நடைமுறையில் பார்க்கப்படுமானால், நடைமுறையில் வரக்கூடிய கேஸுகள்லாம் பார்க்கலாம். 3 கட்டம், 2 கட்டம் என்பது 3 கட்டத்துங்கிறது வந்து சமூக பரவல். சமூக பரவல் என்று சொன்னால் ஒருவருக்கு தொற்று வருகிறது இல்லை வியாதி வந்துவிட்டது என்றால், அந்த வியாதி எந்த இடத்தில் வந்திருக்கிறது, யாரிடமிருந்து வந்திருக்கிறது என்று அறிய முடியாத சூழ்நிலை, அதைத்தான் சமூக பரவல். அது அதிகமானால் எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோத் அதிகமாக பரவிவிடும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஊடகவியலாளர்கள், அதாவது டிவியில் கிட்டத்தட்ட 26 பேர்த்துக்கு பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. புள்ளி ஒரு படி கிட்டத்தட்ட 70 பேருக்கு வந்து இந்த கோவிட் பாசிட்டிவ் வந்தவங்களுக்கு
அவங்களுடைய சோர்ஸ் எங்கிருந்து வந்து இருக்கிறது ஆணி வேற ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. இது புள்ளி இலச்சல. அப்போ இதுபடி பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து இது மூணாவது கட்டத்தில் தான் வந்துருச்சு அப்படிங்கிற உணர்வு இருக்குது. அப்போ மூணாவது கட்டத்தினுடைய ஆரம்ப நிலையிலும் வந்துட்டோம். லாக்டவுனை ரிலீஸ் பண்ணால் மூணாவது கட்டம் ரொம்ப அதிகமாகும். ஆனால் என்ன அப்படின்னா மூணாவது கட்டத்தில் வந்து அதிகப்படியான பரவல் இல்லை, ஆனால் மூணாவது கட்டத்தில் பரவல் ஆரம்பிச்சுதான் சொல்கிறோம். இரண்டாவது ஒன்று சொல்லிடுறேன், ஒரே ஒரு கதை. இப்போ மூன்றாவது கட்டம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அச்சப்படவே வேண்டாங்க. நான் எதுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம முன்கூட்டியே நம்ம பரவல் அதிகமாகிவிட்டது, இந்த மாதிரி மக்கள் சமூகத்தில் பரவல் இருக்குது என்கிற ஒரு சிந்தனையை, ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு நம்ம ஏற்படுத்திட்டோம்னா நம்ம வந்து நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ நம்ம டினை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, இல்லை மூன்றாம் கட்டம் இல்லை மூன்றாம் கட்டம், ஒரு ஃபால்ஸ் ஒரு ஒப்பீனியன், ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில் பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எப்போ யாருக்கும் பரவலப்பா, நம்ம எல்லாம் போல பழகிடலாம், இது பண்ணிடலாம். நம்ம ஒரு அடி வச்சோம்னா மக்கள் வந்து மூணு அடி வச்சுருவோம், கவர்மெண்ட் ஒரு அடி சொன்னால் மூணு அடி வச்சுருவோம். அப்போ அதை தடுக்கிறதுக்கு வந்து முன்கூட்டியே அவங்களுடைய மனதளவில் வந்து ஒரு வித உணர்வை, விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அது வந்து சிறப்பு தான். ஏன்னா இப்போ சைனாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 72 மாதங்கள் கழித்து ஊரடங்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படின்னா இந்த ஊரடங்கு காலத்தில் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை போலவே கட்டுமான இதெல்லாம் இருக்குது. நீங்கள் சைனா சொல்வது, நான் அந்த உதாரணத்துலேருந்தே இந்த கேள்வியை எழுப்புறேன். 70 நாள் கழித்து கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர் குணமடைந்து 70 நாள் கழித்து இப்போ மீண்டும் ரெண்டாவது தடவை அவருக்கு வந்து பாசிட்டிவ்னு இப்போ வந்து டெஸ்ட்ல வருது. முதல் தடவை பார்க்கும்போது 70 நாள் கழிச்சு எடுத்த டெஸ்ட்ல இல்ல, அடுத்த ரெண்டாவது டெஸ்ட்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. இது இதை எப்படி எடுத்துக்கொள்வது, இதுக்கு எப்பதான் டெட்லைன் வைக்கிறது, எண்டு கார்டே இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கு. சீன தேசத்துல ஹூபிங்ல பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல் 70 நாள் வந்து ராணுவ முறைப்படி ஒரு கட்டுமானம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கேஸினுடைய ரிப்போர்ட்டிங் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு வாரத்துல பார்த்தா ஒரு கேஸ் கூட ரிப்போர்ட் ஆகல. அப்ப அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க, ஒரு சந்தோஷப்பட்டுட்டாங்க, ரைட் கேஸ் இல்லை அப்படின்னு. என்ன பண்ணிட்டாங்க, பார்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ரஷ்யாகிட்ட இருக்கக்கூடிய, சீனாவில் இருக்கக்கூடிய பார்டர், மற்ற பார்டர்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு அங்கே இருக்கக்கூடிய சீனர்கள் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டக்குன சர்ஜு இப்படி உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஸ்பைக் அடிச்சுது, அதில் 100 பேர் பாசிட்டிவ் வந்தாங்க. அது ஒன்று. இரண்டாவது, இந்த கொரோனா வியாதி பற்றி இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் அறிஞ்சு கொள்ளவே முடியல. இன்று பாருங்க, ஆக்சுவலாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 பூனைக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மனிதர்கள்ட்டிருந்து பூனைக்கு பரவி இருக்குமோ அச்சம் வந்துட்டு அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் போகக்கூடிய சந்தேகங்கள் இதற்கு முன்பே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு புலிக்கு வந்துச்சு, நாடியா என்கிற புலிக்கு வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம், ஒரு குழப்பங்கள் எல்லாம் இந்த வியாதியை பற்றி இருக்குது. இன்னும் ஒரு நிறைய ஒரு கிளியர் கட்டு, ஒரு தெளிவான ஒரு எண்ணமே இந்த வியாதியை பற்றி வரல. அப்போ திருப்பும் ஏன் வருது, வந்தவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, அப்போ எதிர்ப்பு சக்தி குறையுதுன்னு தான் அர்த்தம். இப்போ நார்மலாக உதாரணமாக இது ஒரு முக்கிய அறிவியல் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பன்றி காய்ச்சல்னு சொல்லுவோம், ஸ்வைன் ஃப்ளூ. அப்போ ஸ்வைன் ஃப்ளூ உள்ளே வந்துடுது, அவனுக்கு வியாதி வந்திருக்கோ அவன் குணமாயிடுவான். குணமான பிறகு அவனோட உடம்பிலே வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி ஒன்று உருவாகுது. அப்போ அந்த எதிர்ப்பு சக்தி எவ்வளோ காலம் இருக்கும், வாழ்நாள் முழுவதும் இருக்குமா, இல்லை அதிகபட்சமாக 3 வருடங்கள் தான் அந்த எதிர்ப்பு சக்தி அவனுக்கு இருக்குது. 3 வருடத்திற்கு பிறகு அது எதிர்ப்பு சக்தி குறைஞ்சது, மீண்டும் அவனுக்கு அந்த பன்றி காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒவ்வொரு வைரஸுக்கு இருக்கு. அதே போல் இந்த வைரஸ், இந்த வைரஸ்லயே திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் சொன்ன 3 கேஸ் ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இன்னைக்கு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு தானே பேசி, அந்த திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக. அதில் அவர் சொல்கிற 3 கேஸுமே 3 வித்தியாசமாக இருக்குது. 10 பேரை வந்து சஸ்பீஷியஸில் கூட்டிகிட்டு வராங்க, அதில் ஒருத்தருக்கு நெகட்டிவ் வருது. பாசிட்டிவ் வந்தவர் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் வந்து குவாரண்டைன் பண்ணிடுறாங்க, ஆனால் நெகட்டிவ் வந்தவர் வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு கேஸ் ஒன்று சொல்கிறாரு, இன்னொரு கேஸ் ஸ்டடிஸ் என்னென்னா, வெளியூர்லேருந்து வந்த 10 பேரை ஒரு மெடிக்கல் ஸ்டாஃபோட மானிட்டரிங்கில் இருக்காங்க. அந்த மெடிக்கல் ஸ்டாஃபோட மானிட்டரிங்கில் இருக்கும்போது அந்த 10 பேருக்கும் நெகட்டிவ், ஆனால் அந்த மெடிக்கல் ஸ்டாஃபுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்ப அவர் வந்து நம்ம 3rd ஸ்டேஜுக்கு எது போக கூடாதுன்னு நினைச்சமோ போயிட்டோங்கறத வெளிப்படையா மக்கள் கிட்ட இன்னைக்கு அவர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பேசுறார். இந்த 2 கேஸுமே வினோதமான கேஸா இருக்கு. இப்படி இதை எப்படி தான் எந்த ஸ்ட்ரீம்லைன்ல கொண்டு வர, இல்ல இப்ப நம்ம இந்த வியாதியினுடைய தன்மையை நல்லா புரிஞ்சுகிட்டதா இருக்கும். இப்ப ஐசிஎம்ஆர் வந்து ஒரு ஸ்டடி பண்ணுச்சு, 100 பேர் பாசிட்டிவ் கோவிட், 100 பேருக்கு வந்து இந்த கோவிட்-19 பாசிட்டிவா இருந்துச்சு. அதுல 30 பேருக்கு மட்டும்தான் அறிகுறியே தெரியுது, மீதி இருக்கக்கூடிய 70 பேருக்கு அறிகுறியே தெரியல. ஒன்று, அப்போ இது வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறாங்க. அப்படியே தெரிஞ்சாலும் மைல்டாக ஒரு மூக்கு அடைப்பு, லைட்டாக தொண்டவலி, இது மட்டும்தான் இருக்குது. பட் இவங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா இவங்க அது வந்து சமூக தொற்றுக்கு வாய்ப்பாக இருந்துருவாங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஒரே ஒரு வழி, கண்டினியூஸ் டெஸ்டிங்கு, அப்புறம் அவங்கள கான்டாக்டாக ட்ரேஸ் பண்ணுறது மட்டும்தான் வழி. இப்போ நீங்கள் சொன்னது பார்த்து, முதல்ல நெகட்டிவாக இருந்தால் கூட பின்னாடி பாசிட்டிவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது.
அப்போ ஃபஸ்ட்டு நெகட்டிவாக இருந்தாலும் மீண்டும் ரிப்பீட்டட் டெஸ்டிங் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைனா வேறு வழி கிடையாது. ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு சஸ்பெக்டட் கான்டாக்ட் இருக்காங்க, இல்லைனா வல்லரபிள் செக்ஷன் இருக்கிறாங்க. இப்போ நம்மளாம் ஊடகவியலாளர்கள், மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க, இப்போ போலீஸ் துறையில் இருக்கிறவங்களையெல்லாம் ஒரு முறை நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னு நம்ம விட்டுற முடியாது. மீண்டும் ஒரு 3 வாரம் கழிச்சு திருப்பியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவங்களுக்கு. அப்போ அந்த ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணும்போது தான் அவங்க வந்து அந்த தொற்றுலிருந்து முழுமையாக விலக்கி இருக்கிறாங்களா இல்லை அவங்க தொற்று வருதான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டுங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் வசதியாக இருக்கும். என்னென்னா இப்போ இந்த 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, இந்த ஆர்டிபிசிஆருங்கிற டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அதில் எல்லாத்துக்கும் ஒரு சிறு குழப்பம் இருக்குது. அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் என்ன சொல்லுனா, உடம்பில் அந்த நோயை உண்டு பண்ணக்கூடிய அந்த வைரஸ் கிருமி இருக்குதா இல்லையான்னு சொல்லும், அவ்வளோதான் சொல்லும். இந்த ரேபிட் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கிருமி இருக்கா இல்லையெல்லாம் சொல்லாது, அவனுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குதா இல்லையா அதை சொல்லும். வியாதி வந்துட்டு உள்ள தொற்று வந்துட்டு போன பிறகு அவன் உடம்பிலே எதிர்ப்பு சக்தி ஒன்று வந்திருக்கிறதா இல்லையா, இது இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு அந்த கிருமி இருக்குதா இல்லையா. அப்போ இதில் எது கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, உச்சகட்ட டெஸ்ட்னா இந்த ஆர்டிபிசிஆர் தான், அந்த கிருமி இருக்குதா இல்லையா. இது என்ன டெஸ்ட்னா ரேபிட் டெஸ்ட்னா, அவனுக்கு இந்த சமூகத்திற்கு இந்த இவன் இந்த ஒரு மனிதனுக்கு எதிர்ப்பு சக்தி ஒன்று உருவாகியிருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளக்கூடிய டெஸ்ட் தான் இது. இந்த டெஸ்ட் ஆண்டி நீங்க சொல்ற அந்த எதிர்ப்பு சக்தி குறித்து வந்த ரேபிட் கிட், அதாவது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ததுடைய தரம் வந்து 2 நாளா கேள்விக்குள்ளாக, 5% தான் அதால கணிக்க முடியுது, துல்லியமான கணிப்பே இல்லைன்னா ஐசிஎம்ஆரே 2 நாளைக்கு அதை வந்து நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மிக முக்கியமாக கவனிக்கணும்னா, இதை வந்து இந்தியா மட்டும் சொல்லலை, இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது மட்டும் கிடையாது, உலக நாடுகளே அதை சொல்கிறாங்க. அதாவது ஏப்ரல் நாம் இங்கே ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இதை வாங்கி பரிசோதனை செஞ்சு திரும்பி கொடுத்துட்டு நஷ்டீடு கேட்குது இங்கிலாந்து மாதிரியான நாடுகள்லாம். ஏப்ரல் முதல் வாரத்தில் அங்கே எல்லாமே வந்து ரேபிட் கிட் டெஸ்ட்டை வந்து திருப்பி கொடுக்கணும், அது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டரே கொடுக்குறோம். நமக்கு இங்கே வந்ததும் தரம் சரியில்லை அப்படிங்கும்போது இதை எப்படி நம்பி அந்த டெஸ்ட்டை பண்ண முடியும்? இல்லை எப்படின்னா, ரேபிட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு தொற்று வந்த பிறகு தொற்றுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி உருவாகுது. அந்த எதிர்ப்பு சக்திக்கு 2 ஆன்டிபாடி, ஐஜிஎம் ஐஜிஜி ஆன்டிபாடி, அதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த ரேபிட் டெஸ்ட். இந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய முறைகள் இல்லைனா தயாரிக்கக்கூடிய முறைகள் இதெல்லாம் வந்து மிக துல்லியமாக இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் சைனா கிட்ட தான் மோதுறாங்க, இல்லைனா கொரியா கிட்ட மோதுறாங்க. சைனா கொரியா இன்னொரு தேசத்தில் ஒரு ஜப்பான் அவங்க தயாரிக்கிறாங்க. அப்போ அவனுடைய எல்லாரும் அவங்களுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது அது தயாரிக்கக்கூடிய அந்த குவாலிட்டி இல்லைனா அது இருக்கக்கூடிய கவனம், இது வந்து ஏதாவது தவறு நடந்திருக்குதா அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். சில ஒன்று, ரெண்டாவது வந்து அந்த டெஸ்ட் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டெஸ்ட் தான். இதுதான் வந்து இந்த டெஸ்ட் இருந்தால் போதும், அப்பா இந்த டெஸ்ட் பண்ணிட்டு நெகட்டிவாக இருந்துட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற உணர்வெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. என்னென்னா, ஒரு மாஸ் ஒரு இதில் ஒரு சர்வே பண்ணிருக்கோம், இல்லை யார் யாருக்கெல்லாம் எந்த குரூப் ஆஃப் மக்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி நோய் இதனுடைய எதிர்ப்பு சக்தி இருப்புது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும், ஒரு வல்லரபிள் செக்ஷனுக்கு மேசிவாக மாஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த கருவி உபயோகப்படுத்துது. அப்போ இந்த கருவியை பொறுத்து கருவியில் பிரச்சனை இருக்காது, அதனுடைய அந்த முக்கியத்துவத்தில் பிரச்சனை இல்லை. என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, ஒருவேளை தயாரிப்பெலாம் இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கலாம், இல்லை அது பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து ரொம்ப ஓரளவுக்கு சரியாக இல்லாமல். ஒரு நாட்டுக்குன்னா பரவாயில்ல, அவங்க அனுப்பின எல்லா நாடுகளுக்குமே அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே, அதாவது டர்க்கி, இத்தாலி, எல்லா நாடுகளுமே இதை சொல்கிறாங்க. சதவிகித கணக்கு தான் நமக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, 5%. மற்ற நாடுகளோட ஒப்பிடும் பொழுது அவங்களுக்கெல்லாம் 30% வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெயின் வந்து 25% சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா தான் 5% மட்டும்தான் இதை வந்து கணிக்க முடியுது. இது துல்லியமான கணிப்புக்கே இல்லைன்னா ஐசிஎம்ஆரே தள்ளி வைங்க, அதை வந்து டெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. அதாவது என்னன்னா, இப்போ COVID-19 வந்த பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வியாதி வந்தவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாயிருக்கணும், அந்த டெஸ்ட் பண்ணும்போது எதிர்ப்பு சக்தி காட்டலை. அப்போ இன்ஃபேக்ட் அதனுடைய வேலிடிட்டி, அது எந்த அளவுக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் வருது, இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. பட் பொதுவாகவே இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் எல்லாமே வந்து வேலிடிட்டி ஆன டெஸ்ட் தான். ஏன்னா முழுக்க முழுக்க அதை நம்ப முடியாது. ஒரு 65%லேருந்து 70% மட்டும் அதை நம்பலாம். ஆனால் இந்த முறையில் குறையில்லை, அந்த முறையின்படி செய்யக்கூடிய டெஸ்ட்டுகளினுடைய இதில் தான் ஏதாவது குறைகள் இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ இன்னும் கொஞ்சம் அதை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து நல்ல டெக்னிக்காக அதை வந்து நம்ம தயார் பண்ணுனா இது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குன்னு சொல்கிறேன். தொடர்ந்து நான் பேசலாம். திரு கணபதி, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில மாநிலங்கள், அதாவது நான் இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டோம்னா, நேற்றைக்கு ஒரே நாளில் ஒரு 48 பேருக்கு மரணம் அப்படிங்கிறதும், 1500க்கு மேலே கேசஸ் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கிறதும், அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களையே சில தளர்வுகளை கொண்டு வர்றாங்க. இதை வந்து நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? ஆனால் ஒரு பக்கம் வந்து
நாம தேர்ட் ஸ்டேஜ் கிட்ட போயிட்டோம் அப்படிங்கறது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வல்லனாலும் கண் கூட தெரியுது. ரொம்ப உதாரணம், மாலை சுகாதார செயலாளர் பத்திரிகையாளர்களை சந்திக்காம மெடிக்கல் அதாவது மீடியா புல்லட்டின் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்கு நிலைமை. அப்படிங்கும் பொழுது இந்த நேரத்தில் இந்த தளர்வு இந்தியா முழுவதும் கொண்டு வருவது சரியானதாக இருக்குமா? இந்தியா முழுவதும் தளர்வு கொண்டு வரலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். கொண்டு வரலைன்னா நிறைய பேர் மனநோயாளி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்னைக்கு. அதை தாண்டி என்னடானா பொருளாதார ரீதியாக நம்ம இந்தியா அடுத்து வருங்காலத்தில் வந்து ரொம்ப மிகப்பெரிய சரிவுகளெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால தான் என்னடானா பார்சியலாக லாக்டவுனை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னடானா எந்தெந்த ஊர்களில் அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்கக்கூடியது, அதாவது ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸ், திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதெல்லாம் 50க்கு மேலே இருக்குது. அதில் பர்டிகுலர்லி மெட்ராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி 400 தொட்டுருச்சு. ஸோ இந்த இடங்களில் பர்டிகுலராக கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக நீங்கள் லாக்டவுன் பண்ணி அங்கே உள்ளே இருக்கவங்களை வெளியிலே வரவிடாமல் அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணலாம். அந்த மாதிரி செய்யலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து பாதிக்காத தொழில்களை அனுமதிக்கலாம். இப்போ வந்து இப்போ நம்ம இதை மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடத்தலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த அதிகாரிகள் டேக் ஓவர் பண்ணிக்கணும், கவனமாக எடுத்துக்கிட்டு பண்ணால் ஓரளவுக்கு பண்ணலாம். முழுக்க முழுக்க லாக்டவுன் அப்படிங்கிறது மே 3ஆம் தேதிக்கு பிறகு வந்து சாத்தியமானதாக எனக்கு தெரியல. அதுதான் அது. ரெண்டாவது வந்து என்ன, இந்த மீன் டைம் அந்த டெஸ்டிங்கை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு டிராபேக் என்னென்னா இந்த ரேப்பிட் டெஸ்டிங் கிட்ஸ் வந்து சீனாலேருந்து வந்தது வந்து அது சரியில்லாமல் போயிடுச்சு, அரும்பு தான் போயிட்டு. அதனால் நம்ம PCR டெஸ்ட்டை தான் இது பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து இன்றைக்கி 6900 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே வந்து 59,000 டெஸ்ட்டு தான் பண்ணியிருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகை 6.5 கோடி மக்கள் தொகையில் நம்ம எல்லாருக்கும் பண்ண முடியாது. பட் இந்த சந்தேகத்துக்குரிய அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் இருக்கவங்க மட்டும் பண்ணுறதா இருந்தால் கூட குறைஞ்சது ஒரு 100,000 பேருக்கு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இது மெட்ராஸ்லாம் நீங்கள் ரேண்டமாக வீடுகளுக்கு எல்லாம் போய் உங்களுக்கு காய்ச்சல் இருக்கா சளி இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் ஓகே. ஆனால் அடுத்த கட்டமாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா எந்தெந்த ஜோன் இருக்கோ அதை மட்டும் லாக்டவுன் பண்ணிவிட்டு மீதி இடங்களில் எந்தெந்த வகையில் தளர்வுகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். முக்கியமாக இந்த கூட்டம் கூடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். அதாவது இப்போ ஷாப்பிங் மால்லாம் தொடர்ச்சியாக க்ளோஸ் பண்ணலாம். மே 3க்கு அப்புறம் கூட 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஷாப்பிங் மால், தியேட்டர்கள், அதுக்கப்புறம் டாஸ்மாக் பார்கள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாம். அது வந்து அவசியம் கூட இல்லை, அவசியமான விஷயம். அதுக்கு நீங்கள் கட்டாயமாக மக்களுக்கு தேவையானது அல்ல. அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். மற்றபடி என்னடானா டெஸ்டிங் இன்னும் அதிகரிக்கணுங்கிறது தான் முக்கியம். இந்த ரேப்பிட் டெஸ்ட் கிட்டிங் டெஸ்டிங் கிட்ஸ் நமக்கு வந்து சைனாலேருந்து வந்தது தப்பாக போயிடுச்சு, இது சரியில்லை அப்படின்னு ICMR சொன்னதுனால நம்ம நிறுத்தி வச்சிட்டோம். பட் அதான் அந்த டெஸ்டிங் மெத்தடே சரியில்லைன்னு நம்ம சொல்லலை. அந்த ரேப்பிட் டெஸ்ட் கிட்டு வந்து சைனாலேருந்து வந்தது தான் நமக்கு சரியில்லைன்றோம். அதே சமயம் நம்ம சத்தீஸ்கர் மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க விலையும் குறைஞ்சி எடுத்திருக்காங்க. 337 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கின கம்பெனி வந்து தென்கொரியா நாட்டு கம்பெனி, அது இந்தியன் பேஸ்டு. ஆனால் அது தென்கொரியா கம்பெனியாக இருந்தால் கூட இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தது தென்கொரியாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதர். அதை வந்து அந்த சத்தீஸ்கர் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ட்விட்டரில் போட்டிருக்காரு. ஸோ நம்ம அதை நம்ம கேட்டு பெறலாம். அந்த மாநிலம் எப்படி வாங்கிச்சோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நம்ம வந்து திங்க் பண்ணலாம். அப்படி திங்க் பண்ணும்போது நமக்கு வந்து திருப்பியும் அந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டிங் வந்து அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்று. இந்த மாதிரி ரீதியான ஒரு பக்கம் வந்து தளர்வுகளை பற்றி நம்ம யோசிக்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய இழப்புகள் அதனால வரப்போகிற பாதிப்புகளை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கூட அவசரப்பட்டு எந்த முடிவும் எந்த நாடும் எடுக்காதீர்கள், இன்னும் நாம் வந்து அந்த முக்கியமான கட்டத்தை நாம் என்ன நகரவே இல்லை, மிக மோசமான பாதிப்பை இனிதான் சந்திக்க போகிறோம் அப்படின்னு வந்து உலக சுகாதார மையம் சொல்கிறாங்க. உண்மைந்தான், நம்ம மறுக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஜனவரியில் வந்ததுலேருந்து 67 நாளுக்குள்ளே 5000 பேருக்கு வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 நாளில் 5000 to 10,000, அப்புறம் 5 நாளில் 10,000 to 15,000, அப்புறம் 3 நாளில் 15,000 to 20,000க்கு வந்துட்டோம் அந்த கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட எண்ணிக்கை. ஸோ அடுத்த கட்டம் வந்து நிச்சயமாக வந்து இதை விட அதிகமாக தான் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து அதுக்கு நம்ம எதிர்பார்த்தா இருக்கணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் சோதனைகளை அதிகப்படுத்தணும், இன்னொரு பக்கம் வந்து எதெல்லாம் வந்து அவசிய தேவைகளோ என்னமோ பண்ணியாகணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் இருக்கிறதுலே அதிகமானது, கிட்டத்தட்ட 6000 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, 260 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் இன்றைக்கி வந்து பியூஷ் கோயலுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, நீங்கள் வந்து மே 3ஆம் தேதி லாக்டவுன் க்ளோஸ் பண்ண உடனே எங்களுக்கு உடனடியாக ட்ரெயின் விடணும், எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற மாநில தொழிலாளர்கள் அதுலேயும் பர்டிகுலராக வெஸ்ட் பெங்கால் UPலேருந்து வந்த தொழிலாளர்கள் அவங்க நாங்கள் உடனடியாக அனுப்பி வைக்கணும், எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது எல்லா மாநிலத்துலேயும் கேரளாவில் கோட்டயத்தில் திடீர்னு
ஒரு 3000 பேர் பிரமாநில தொழிலாளர்கள் கை வந்து எங்களை ஊருக்கு அனுப்புங்கன்றாங்க. மும்பையில் பந்த்ரா ரயில்வே ஸ்டேஷனில் திடீர்னு ஒரு 6000 பேர் சேர்ந்துட்டாங்க. நம்ம மெட்ராஸ் தமிழ்நாட்டிலே கூட அது மாதிரி திடீர்னு இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னென்னா பிரமாநில தொழிலாளர்கள் இங்கே அடாப்ட் ஆக முடியல. அவங்களுக்கு வேலை இருந்து அந்த இருந்தால் அந்த அவங்களுக்கான வாய் உணவகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எல்லா நேரமும் அவங்களுக்கு முழு நேரமும் வருஷம் பூரா நம்ம சாப்பாடு போட முடியுமாங்கிறதும் கஷ்டமான விஷயம் தான். பல விஷயங்கள் நம்ம சோதிக்க வரையும் எல்லாத்துக்குமே நம்ம அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது. அதே சமயம் இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், தீர்வு என்னங்கிறது. இப்போ அதனால தான் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேட்டு மகாராஷ்டிரா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க ஸ்டேட்டே அந்த மாநில பிற மாநில தொழிலாளர் வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. வேறு வழி இல்லை அவங்களால. ஸோ அவங்கள வச்சு நம்ம பாதுகாக்கவும் முடியாது அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ அதனால ரெண்டு பக்கமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இப்போ அரசாங்கம், ரெண்டு அரசாங்கம் இருக்குது, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம். டெஸ்ட்டுகளை இன்னும் அதிகரிக்கும் பொழுது ஒரு பக்கம் டெஸ்ட்டை அதிகரிக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. அதிகரிக்கும் பொழுது இன்னும் அதிக எண்ணிக்கைகள் வருது அப்படின்னா இந்த லாக்டவுன்ஸ் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அதை தளர்வு பண்ணுறது சரியாக இருக்குமா? எண்ணிக்கைகள் கூட கூட இப்போ டாக்டர் வந்து கூடாது அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை, எண்ணிக்கைகள் கூட கூட நீங்கள் வந்து பயம் ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதிகமான பேருக்கு பரவி இருக்கும்னு பயம் இருந்தால் கூட இன்னொரு விஷயத்தை பாருங்கள். நம்ம இதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆச்சு. எல்லாருக்குமே என்ன இந்த 15 நாளில் அறிகுறி தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போ 15 நாளில் நம்ம டெஸ்ட் பண்ணாதவங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சிருந்தால் கூட ஒரு சீரியஸ் கேஸே நிறையா வந்திருக்கலாமே. நம்மளோட இறப்பு விகிதம் அதுதானே நம்ம மாநில அரசாங்கம் சொல்லுது. இறப்பு விகிதத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வரைக்கும் 20 பேர் தான் வந்திருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கல நமக்குவான நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம மக்களுக்கு இயற்கையாக கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறோம். ஒன்று இன்னொன்று, நான் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாற்று மருத்துவத்தை பயன்படுத்தும் அது பிரதமரே வலியுறுத்தியிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ ஹோமியோபதியில் கூட அர்சனிகாம் அல்பாம் தட்டின்னு ஏதோ ஒரு டேப்லெட் வந்து பண்ணலான்னு சொல்லி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்களாம். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் அதுக்கு ரிப்ளை ஒன்றும் வரலன்னு சொல்லி ஹோமியோபதி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இப்போ இந்த கபசுர குடிநீர் நிலவேம்பு கஷாயம்லாம் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து அது பக்க விளைவுகள் இருக்காதுன்னு தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே பண்ணிருக்கலாம். பக்க விளைவு இருக்காமல் இருந்தாலே போதும், அது வந்து பலன் அளிக்குதா இல்லையாங்கிறது கூட நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் நீ கொடுத்துருக்கலாம். ஏன்னா அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகம் முடியும். ஏன்னா இந்த நோயை பொறுத்த மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் எவ்வளோக்கோளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கோளோ நல்லதுன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. சிகிச்சையில் நோய்க்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்காதனால நம்ம அதைத்தான் நம்ம அதிகமாக நம்ம பரிசீலிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 14 நாளில் வெளியில் தெரியலை அப்படிங்கிற ஒரு கணக்குலேருந்தே நம்ம பேசுவோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு கூட சுகாதார, அதாவது மத்திய சுகாதாரத்துறையினுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் வந்து இந்த இரட்டிப்பு ஆகிற எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ சீக்கிரம் 3.5 நாளில் இரட்டிப்பாச்சு, 5.5 நாளில் ஆச்சு, அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 14 நாள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கணக்குப்படி பார்த்தால் இப்போ வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி ஒரு 1075 கேஸ் வந்திருக்குது. இப்போ ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு 1800 கேஸ் வருது அப்படிங்கிறது வந்து, இது நாம இரட்டிப்பு ஆகலன்னு சந்தோஷப்படுறதா இல்லை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்குது அப்படின்னு பார்க்குறதா? ஆகலைங்கிறதுனால நம்ம வந்து வியாதி யாருக்குமே இல்லைன்னு நம்ம உறுதி சொல்லிட முடியாது. என்ன காரணம்னா, நம்ம சோதனைகள் தான். நம்ம இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து ஐசிஎம்ஆர் சொன்ன கணக்குப்படியே பார்த்தா 5 லட்சம் பேருக்கு தான் நம்ம பரிசோதனை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 130 கோடி மக்களுக்கு 5 லட்சம் பேர் தான் சோதனை பண்ணியிருக்கோம். ஆனால் 130 கோடிக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாதிப்பு இருக்கவங்க நம்ம அந்த குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் பார்த்தா கூட தமிழ்நாட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் 1 லட்சம் பேர் இருக்காங்க. நம்ம இதுவரைக்கும் 59,000 பேருக்கு பரிசோதனை பண்ணிடுவோம். ஸோ அந்த பரிசோதனை அதிகமாக எண்ணிக்கை கூடத்தான் செய்யும் நம்ம. ஆனால் அதுக்காக ரொம்ப அலாமிங்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன காரணம்னா, ஒருவேளை இப்போ நம்ம பரிசோதனை பண்ணாமலே ஒரு 10,000 பேருக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா கூட, இந்த 30 நாளில் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக அது எதாவது காட்டியிருக்கும், சீரியஸ்னஸ் வந்திருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பாங்க, தள்ளப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து பாமக நிறுவனர் ராம்தாஸ் வந்து லாக்டவுன் மட்டுமே இல்லை, டெஸ்டிங் பண்ணுங்கள் டெஸ்டிங் பண்ணுங்கன்னு அவர் நிறைய அறிக்கைகள் கொடுத்துட்டார். இந்தியா முழுவதுமே வந்து லாக்டவுனில் வந்து ரொம்ப கரெக்டாக முதல் கட்டமாக நடந்ததாக இருக்கட்டும், ரெண்டாவது கட்டமாக நடந்ததாக இருக்கட்டும், அது நீடித்ததாக இருக்கட்டும், அது வந்து ஓரளவுக்கு சரியாக நடந்தது. ஆனால் வெறும் லாக்டவுன் மட்டுமே சரியான தீர்வாக இருக்குமா அப்படின்னு அவர் தொடர்ந்து அந்த அறிக்கையில் கேள்வி எழுப்பிக்கலாம். எல்லா டாக்டர்ஸுமே, அவர் ராம்தாஸ் அவர்கள் மட்டும் இல்லை, எல்லா டாக்டர்ஸுமே அதான் சொல்கிறாங்க. டெஸ்டிங் 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 தான் சொல்கிறாங்க. பரிசோதனைகளை அதிகப்படுத்தும் போது தான் வந்து நம்ம உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒருத்தர் பரிசோதனையில் நமக்கு நெகட்டிவாக இருந்தால் கூட இப்போ திருப்பி ஒருக்கா சந்தேகப்பட வேண்டிய கட்டாயத்தில் எல்லாம் இருக்கிறோம். அப்படிங்கிற வந்து சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் அது வெளியில் தெரியாமல் இருக்கும். அதை விட மோசமான வேறு ஒரு விதமாக நம்ம உடல் வியாதியில் இருக்கிறவங்களுக்கு பரவிச்சுன்னா டக்குன்னு அவங்கள தான் அஃபெக்ட் பண்ணும். அந்த அடிப்படையில் பார்க்க நிச்சயமாக சோதனைகள் அதிகப்படுத்துகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். சிவசங்கரி மேடம், டெஸ்டிங்கை அதிகரிப்பது டெஸ்டிங்கை அதிகரிப்பது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இங்கே வைக்கப்படுற ஒரே விஷயமா இருக்குது. நாம் போதிய அளவிற்கு தமிழகத்தில் நாம் டெஸ்ட் பண்ணிட்டோமா? ஆமாம் மேடம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய கமிஷனரே என்ன சொன்னார், ஏப்ரல் 30க்குள்ளே டார்கெட்டட் வந்து 40,000, ஆனால் இன்றைக்கி 65,977.
அந்தளவுக்கு துரிதமாக 34 லேப் இருக்குது நமக்கு. 6954 டெஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து எல்லாரை விட பார்த்து எல்லா மாநிலத்தை விட பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்ட்டு அதிகரிச்சிருக்கோம், டிஸ்சார்ஜும் அதிகரிச்சிருக்கு. அப்போ என்ன, தொடர்ந்து நம்ம கண்காணிப்பில் இருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணுமோ மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். 5வது 6வது இடத்துல தான் இருக்குது டெத்துடைய இழப்பு, உயிரிழப்பவர்கள் இழப்பு பார்த்திங்கன்னா 5வது இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவில். டெஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், இப்போ லேபும் நமக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு. ஸோ அதிகபட்சம் மேக்ஸிமம் 3 ஷிஃப்ட்டு மேடம் லேப்லலாம், கவர்மெண்ட் லேப்லலாம் 3 ஷிஃப்ட்டு, ப்ரைவேட் லேபில் 2 ஷிஃப்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வேகமாக என்ன பண்ணுறோம், டெஸ்ட் எடுக்கிறோம், அதை அனுப்புகிறோம், அந்த ரிப்போர்ட்டை வாங்குகிறோம், அப்புறம் க்யூர் பண்ணுறோம், ஐசோலேஷன் வார்டில் வைக்கிறோம். என்னென்ன செய்யணுமோ மேக்ஸிமம் குவாரண்டைன் வைக்கிறதோ, ஹவுஸ் குவாரண்டைனை வைக்கிறதோ, இல்லை கவர்மெண்ட் குவாரண்டைன் நம்ம கவர்மெண்ட் ஜிஹெச்சில் வைக்கிறதோ, இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு கட்டுப்படுத்திக்கிறோம். 752 பேரை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம் மேம். இப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட ரேபிட் கிட்டுகளும் தரம் இல்லை அப்படிங்கிறது தான் வைக்கப்படுகிற முக்கியமான குற்றச்சாட்டு. இன்னும் கொஞ்சம் எல்லா நாடுகளும் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் எழுப்பும்போது அதில் இன்னும் கூடுதல் கவனமாக இருந்திருக்கலாமோ நாம ரேபிட் கிட் வாங்கினதில்? இல்லை மேம், நம்ம ஏற்கனவே அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். ஒட்டுமொத்தமாக வல்லரசு நாடுகள்லாம் திகச்சு போயிட்டாங்க. அவங்க வந்து அவங்கக்கிட்ட இல்லாத ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இப்போ நம்ம சைனாக்கிட்டேருந்து வாங்குகிறோம், ஆனால் அதே சைனா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதை கம்பேர் பண்ணுங்க. நம்ம அவங்கக்கிட்டேருந்து தான் கொள்முதல் செய்கிறோம், ஆனால் அதை வச்சிட்ருக்க சைனாவை என்ன பண்ணுச்சு அது? இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் மேம். இந்த தாக்குதல்லேருந்து எல்லாருமே திணறி போயிட்டு என்ன செய்கிறது இப்போ இந்த நோய் என்ன, இதனோட ப்ரோட்டீன் சக்தி வந்து மிக மிக அதிகமாக இருக்குது, அதை பிரேக் பண்ணுறதுக்கான ரிசர்ச்சில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம தீர்வுகளுடைய பயணத்தை நோக்கி, இன்னும் தீர்வை எட்டலை ஆனால் தீர்வுகளுடைய பயணத்தில் போயிட்டுருக்கோம். முதல் கட்டமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பாருங்கள், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி என்ன ரிசர்ச் ஃபஸ்ட்டு முதல் கட்டத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கோம். இப்போ 2வது கட்டம் சொல்ல முடியாது, நம்மளே அந்த மருந்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லாருமே என்ன, இது ஒரு திகைச்சு போயிட்டோம், எதிர்பாராத ஒரு தாக்குதல், அதனால் தீர்வை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதனால தான் ஜனவரி மாதம் சரியான புள்ளிக்கு வரீங்க, அந்த இடத்துல தான் என்னுடைய கேள்வியானது. நமக்கே இது வந்து எதிர்பாராத தாக்குதலாக இருக்கும் பொழுது ஆணையர் வந்து 40,000 இலக்கு வச்சு நம்ம 65,000 நீங்களே சொல்கிறீங்க, 65,000 பேருக்கு டெஸ்ட், 65,970 கிட்டத்தட்ட நம்ம 8 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுமார் நாம் வந்து வெறும் ஒரு 65,000 இலக்கில் நாம் வந்து கிராஸ் பண்ணிட்டோம், டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது சரியானதாக இருக்குமா? இல்லை மேம், இப்போது நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னா உங்களுக்கு ஒரு ஹெட்டு, ஒரு கைட்லைன் தேவை. அது ஆர்கனைசேஷனோ இல்லை மெடிக்கலோ எதுவாக இருந்தாலும் ஒரு கைட்லைனை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நமக்கு என்ன, டபிள்யூஹெச்ஓவும் ஐசிஎம்ஆரும் என்ன கைட்லைன் கொடுத்துருக்காங்க, சிம்டமேட்டிக் பேஷண்ட் அதை ஆனால் டெஸ்ட்டை அதிகப்படுத்துங்கன்னு இருக்காங்க. அப்போ நம்ம வந்து அதுதான் சொல்கிறோம், லேபே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது மேம். அப்போ அதிகப்படுத்திட்டு தான் இருக்கும், இன்னும் அதிகப்படுத்தணுன்னு தான் எங்களோட விருப்பம். அதனால தான் இந்த ரேபிட் டெஸ்ட்டை கூட வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் பிசிஆரை பார்த்திங்கன்னா அதுதான் சொல்கிறோம், April 30க்குள்ளே 40,000 தொடுவோன்னு சொன்னது, இன்றைக்கி 65,977. அப்போ என்ன, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணுறோம், அதான் சொல்கிறேன், 3 ஷிஃப்ட் வச்சு டெஸ்ட் எடுக்கிறோம். அப்போ என்ன, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெஸ்ட்டு முடிச்சு யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்கள ஐசோலேஷன் வார்டில் வச்சு க்யூர் பண்ணுறோம், டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி, அதாவது டிஸ்சார்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 752 பேரை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம் மேம். ஒரு பக்கம் வந்து டெய்லி வந்து கேசஸ் குறையவே இல்லை, சென்னையில் 400 இன்னைக்கு தொட்டு இருக்கு அப்படிங்கிறது, 50-54 தான் தினமும் வரக்கூடிய மீடியா பில்லட்டினுடைய ஆவரேஜ் வந்து 50-54 தான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100-105 வரைக்கும் போகுது அப்படிங்கிற பொழுது நாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான டெஸ்டிங்கை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தானே நாம் இருக்கோம். இப்போ அதுதான் கூடுதல் மேம், வித்தின் 1 வீக்கு 1,000-2,000 இப்போ என்ன 7,000 நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ இது கூடுதல் தான், இன்னும் கூடுதலாகணும்னு தான் எங்களுடைய விருப்பம். அதுக்கான மேன் பவர் எல்லாமே வந்து நம்ம கொடுத்தாச்சு. 1 மந்த்துக்கு முன்னாடியே பிஃபோராகவே எல்லாமே அப்பாயின்மெண்ட், லேப் டெக்னீஷியன்லாம் அப்பாயின் பண்ணியாச்சு, எல்லா டாக்டர்ஸ் அப்பாயின் பண்ணியாச்சு, நர்சஸ் அப்பாயின் பண்ணியாச்சு, ப்ரைவேட் லேப்ஸும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்களோ எல்லாருமே 3-4 மாதம் கழித்து பண்ணுற விஷயங்கள் வித்தின் 10 டேஸ், வித்தின் 20 டேஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியோம். டெஸ்ட்டே பார்த்திங்கன்னா வித்தின் 1 வீக்கில் நீங்கள் பாருங்கள், 2000 இந்த 1 வாரத்துக்குள்ளே இன்றைக்கி எங்கே நெருங்கியிருக்கோம், 6,000-7,000 கிட்ட தான் நெருங்கியிருக்கும். இன்னும் அது நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அதற்கான முயற்சிகள் அரசாங்கம் தொடர்ந்து அதை சொல்ல ஒரு பயணத்தை நோக்கி போகிறோம் மேம். அதற்கான தீர்வுகள் எல்லாம் இதுதான் உங்களுக்கு புள்ளின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த பயணத்தில் தான் இருக்கும், அதில் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடே கூட சக்ஸஸ் ஆகலாம். இல்லை, லாக்டவுனில் தளர்வுகள் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணலாங்கிறது, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரிஸ், அதாவது குழந்தைகளுக்கான நோட்டு புத்தகங்கள் வைக்கக்கூடிய கடைகளை திறக்கலாம், இப்படியான கடைகள்லாம் ஒரு சில கடைகள், ரீசார்ஜ் கடைகளை திறக்கலான்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் இதையும் நாம் பொருளாதாரம் சார்ந்தும் மக்களுடைய தேவைக்காக செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ சென்னையிலலாம் இப்படி எல்லா கடைகளையும் நாம் தளர்வுன்னு ஓப்பன் பண்ணும்போது இந்த கேசஸுடைய எண்ணிக்கை ஏற்கனவே சோஷியல் ஸ்ப்ரெட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னும் கூடுதல் அது வந்து பேனிக் தானே ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கும். இல்லை, எந்த பேனிக் இல்லை மேம், அதில் நம்ம ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா வச்சுருக்கோம்ல மேம், இது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வச்சுருக்கோம், குறிப்பிட்ட நேரத்தை வச்சுருக்கோம், அந்த நேரத்துக்குள்ளே வாங்கணும்னு வச்சுருக்கோம், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுருக்கோம்,
அடுத்து முகக்கவசங்கள் போடணும், கையுறைகள் போடணும், எல்லாமே செஞ்சுருக்கோம். மருத்துவ ஆலோசனைகளும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்படி நம்ம எந்த அளவுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோன்றத இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே தான் பயணம் பண்ண முடியும். எல்லாருமே ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமாக லாக் பண்ணியும் வைக்க முடியாது இல்லை மேம். அதான் ரெஸ்ட்ரிக்டடாக தானே எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போது ரெட் கேட்டகரியெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த ரெட் கேட்டகரியிலேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் எதையும் செய்யக்கூடாதுன்றதே இப்போ கமிஷனர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி எல்லா விஷயம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்றைக்கி 18 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு மேம். எக்ஸ்ட்ராவாக ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி எல்லா விஷயங்களும் கண்காணித்து இப்படி இப்படி என்னென்ன ஃபில்டர் பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டுருக்கோம். ஸோ இதில் நாங்கள் அரசு கொடுக்குற கைட்லைன்ஸ் இதையெல்லாம் மக்களும் ஃபாலோ பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை வந்து கட்டுப்படுத்த முடியுமா? அவசரமாக மருத்துவ உபகரணங்கள் வாங்க நிதி வேண்டும்னு மத்திய அரசிடமிருந்து முதல்வர் வந்து கோரிக்கை வச்சார். அதற்கு மத்திய அரசிடமிருந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு? இப்போ தேசிய பேரிடாரிலேருந்து 1000 ரூபாய் வந்து 1000 கோடி விடுவிக்கணும்னு சொல்லிட்டு 1000 கோடி விடுவிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. கடந்த மாதிரி காணொலி மூலமாக போடும்போது அதற்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ 27ஆம் தேதி மீண்டும் ஒரு காணொலி மூலமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக மீண்டும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறோம், எதிர்பார்க்குறோம் மேம். ஏற்கனவே கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட, அதாவது கேட்கப்பட்ட பணங்கள் 2 முறை கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய தேவைகளுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி வந்து அதற்கு போதுமானதாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? ஆமாம் மேம். நம்மளுக்கு 12,000, நாங்கள் வந்து 1 வீக் முன்னாடியே 12,000 கோடி தேவைப்படுன்றோம். இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது மே 3 இன்னும் அதிகமாக தான் தேவைப்படும். மிக பெரிய நிதி நெருக்கடியில் நம்ம இருக்கோம். நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா கூட முகம் அதை ஆறுதலாக இருக்கும். அதையும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். அந்த பே கமிஷன் பரிந்துரைப்படி கொடுக்க வேண்டியதும் கேட்டிருக்கோம். ஜிஎஸ்டியும் கேட்டிருக்கோம். வருவாய் பற்றாக்குறையும் கேட்டிருக்கோம். இப்போ தேசிய பேரிடாரிலிருந்து 1000 கோடியாவது கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம், நல்லதே நினைக்கிறோம். ஸோ எதிர்பார்க்குறோம். பேசலாம் சிவசங்கரி. திரு சத்யகுமார், இன்னைக்கு இருக்கக்கூடிய கால அளவில் இந்தியாவில் இப்போ இந்த தளர்வுகள் ஒரு பக்கம் அறிவிக்கப்படுற நேரத்தில் நம்பர்ஸ் ஆனால் ஒரு அலாமிங்காக இருக்கே, அதாவது எண்ணிக்கை தினமும் கூடிக்கிட்டே போகுது, ஒரே நாளில் 48 பேர் இறக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு அலாமிங்காக தெரியலையா அவங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? டெஃபினட்டாக சுகிதா மேம், நீங்கள் சொன்னது கரெக்டு. மனசு கஷ்டமாக இருக்கு, ஏன்னா இந்த 48 பேர் இறக்குறது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளுடைய ஊடகத்துறையில் வந்து ஒரு பர்டிகுலர் சேனலில் வந்து அந்த மாதிரி நடக்கும்போது மீடியா பீப்புள் எல்லாரும் வந்து கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு நியூஸ் சேகரித்து கொடுக்கணும்னு சொல்லி, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. டெஃபினட்டாக நான் வந்து தொடர்ந்து இது வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் வந்து முக்கியமாக டெஸ்டிங், தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டெஸ்டிங் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிஞ்ச விஷயத்த வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து கிளியராக வந்து இண்டிகேட் பண்ணி ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் சேவை, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்குறவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நம்பர்ஸ் வந்து ஏறும் பொழுது மத்திய அரசு வந்து கண்டிப்பா வந்து பண ஒதுக்கீடு வந்து பண்ணணும். நான் லாஸ்ட் வீக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது மண்டே கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, நிறைய குழுக்களையும் நான் கலந்துகிட்டேன். மத்திய அரசு நடத்தக்கூடிய குழுக்கள்ல வந்து நான் நிறைய இங்க இருந்து கிட்டத்தட்ட 2000 எம்எஸ்எம்இ செக்டர்ல இருக்கவங்களோட கலந்துகிட்டேன். மண்டே வந்து அந்த பணத்தை தருவாங்க நான் எதிர்பார்த்தேன். அதை பத்தி நான் தொலைக்காட்சின்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஏன் டிலே நடக்குதுங்கிறது வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல. ஃபர்ஸ்ட் அஸ் ஒரு 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 பொருளாதாரத்தை வந்து விஷயத்த வந்து நாங்க கவர்மெண்ட் கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணும்போது குறு சிறு தொழில் வந்து கண்டிப்பா ஃபண்ட் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட நாங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். 170,000 கோடி கொடுத்து 1 மாசம் ஆச்சு, திருப்பி வந்து ஃபண்ட் வந்து 2வது டிரான்ஸ்ஃபர் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க கட்சி சார்ந்தவங்களே வந்து லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. பிரசன்ட் கவர்மெண்டோட கட்சி சார்ந்தவங்களே வந்து லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க, அவங்களும் வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. பட் ஏன் டிலே நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு குழுல வந்து நான் கலந்துகிட்டேன். அந்த குழு கவர்மெண்ட் குழுவா இருந்தது. அந்த கவர்மெண்ட் குழுல இருந்து சில ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க. கிளியரா தமிழ்நாட்டுல வந்து 2 ஆஸ்பெக்ட் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் ப்ரொஃபஷனல் சொல்லியிருந்தாரு. ஸோ டெஸ்டிங் வந்து ஏற்றணும்னு. தமிழ்நாடு தான் இன்னைக்கு ஹையஸ்ட் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேயே. அது டெஃபினட்டாக பாராட்டக்கூடிய விஷயம். 2வது வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஹையஸ்ட் ஃபண்டு தேவைப்படுது. இன்ஃபேக்ட் முதலமைச்சர் அவர்கள் வந்து 9,000 கோடி பிளஸ் 3,000 கோடி கேட்டிருக்காரு, 12,000 கோடி கேட்டிருக்காரு. அது 10வது, ஏன்னா கேசஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு 20,000 கோடி வந்து முதற்கட்டமாக கேட்ட பணமே வரல. காணொலி மூலமாக நான் முதல் முறையாக, அதாவது முதல்வர்கள் எல்லாம் பிரதமரோட காணொலி மூலமா பேசும் பொழுது கேட்டது, கடிதம் மூலமா, அந்த கடிதம் மூலமா கேட்டதுதான் 9,000 கோடி. அது இல்லாம அதன் பிறகு மருத்துவ உபகரணங்கள் அவசர உதவிக்காக 1,000 கோடின்னு இப்படி கேட்கப்பட்ட நிதி வரல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் அமௌண்டே வரல அப்படிங்கறதா சிவசங்கர் இங்க சொல்றாங்க. கரெக்ட், சிவசங்கரி சொல்றது கரெக்ட். அது நான் வந்து கிளியரா நான் வந்து அந்த குழுக்களையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். 2 ஆஸ்பெக்ட் வந்து அந்த குழுக்கள்ல வந்து அங்க சப்மிட் பண்ணதுல வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணதான் நானும் சொல்றேன். ஏன் டிலே ஆகுதுன்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. நாளை கூட கேபினெட் மீட்டிங் இருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, நாளைக்கு கேபினெட் மீட்டிங் முடிஞ்ச உடனே அட்லீஸ்ட் ஃப்ரைடே நாளைக்கு ஈவினிங்கோ இல்லாட்டி சாட்டர்டேவோ வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும்.
ஏன்னா அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு வந்து ஸ்லம்ல இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ், மன்ரேகா ப்ரோக்ராம், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாத்மா காந்தி ஊரக திட்டத்தில் வேலை பண்றவங்களுக்குலாம் வேலை இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா பணம் ரிலீஸ் பண்ணணும். அதுக்காக தொடர்ந்து என்னோட சைட்ல இருந்து என்னென்ன பண்ணணுமோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமக்கல் இருக்கக்கூடிய அசோசியேஷன்ல இருந்து, எல்லா திருப்பூர்ல இருக்க அசோசியேஷன் வந்து, கோயம்புத்தூர் அசோசியேஷன் இருந்து எல்லாரும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் தொடர்ந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கோம். டெஃபினட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த நேரத்துல வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கு. அந்த 30 லட்சம் கோடி பட்ஜெட்டை வந்து பெரும்பாலான தொகை வந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி இப்ப ரிலீஸ் பண்ணோம். ரெண்டாவது சுகிதா மேம், ஆர்பிஐ வந்து 430,000 கோடி உபரி பணம் உருவாக்கியிருக்காங்க. ரெப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் குறைச்சி, சிஆர்ஆர் குறைச்சி 430,000 உருவாக்கியிருக்காங்க. ஆனா பேங்கர்ஸ் வந்து அந்த பணத்தை வந்து இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஸோ குறுசிறு தொழில் பண்றவங்களுக்கு, அந்த முறைசாரா தொழில் இருக்கவங்களுக்கு, சின்ன சின்ன கடை, டீ கடை, பூக்கடை அவங்கெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு இன்னைக்கு லாக்டவுன் ஓபன் பண்ண உடனே பேங்கர்ஸ் வந்து பணம் கொடுக்க ஆரம்பிக்கணும். பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களுடைய வாழ்வு நிலை ஏறுங்கிறத நான் கோரிக்கையா வைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே அதுக்கான குரலை கொடுத்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா கவர்மெண்ட் செய்யணுங்கிறத என்னோட பாயிண்ட் சுகிதா மேம். தமிழ்நாட்டுடைய தேவைகள் அப்படிங்கிற இடத்துல நீங்க சொல்ற குறிப்பிட்ட, ஏற்கனவே இந்த முதல்ல அந்த 1.75 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்ட அந்த நிதியிலிருந்தும் கூட போதுமான அளவுக்கு வரல அப்படின்னு சொல்ற நேரத்துல நிறைய ரிலீ, அதாவது சில விஷயங்கள்லாம் தளர்வுகள் சொன்னாங்க. அதாவது 3 மாசத்துக்கு வீட்டு வாடகையில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து இஎம்ஐ கட்ட தேவையில்லை, இப்படியான விஷயங்கள், இன்னும் பெரும்பாலான விஷயங்கள் இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் நடைமுறையில் அது எதுவுமே நடக்கல. பேங்க்ல வந்து இஎம்ஐயை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, வீட்டு வாடகை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க அறிவிக்கப்பட்ட, எக்கனாமிக்கலா அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் நடைமுறையில வேற மாதிரி தானே இருக்கு. இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா பேங்க் பொறுத்த வரைக்கும் சுகிதா மேம், பிரைவேட் பேங்க்ஸ் வந்து, பிரைவேட் பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னதை இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அங்க லோன் வாங்கலுக்கு வந்து இஎம்ஐ வந்து வாங்கல. பிரைவேட் செக்டர் என்ன பண்ணிருக்காங்க, ஏப்ரல் மாசம் இஎம்ஐங்கிறத வந்து இந்த மாசம் மேலதான் வந்து டிடக்ஷன் வந்து கொடுக்கறதா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மிக தவறு. ஏப்ரல்லே கொடுத்துருக்கணும். மார்ச் மாசம் லாக்டவுன் பண்ணிருக்கோம்னா ஏப்ரல் மாசம் அந்த தகர்த்து இருக்கணும், அதை கலெக்ட் பண்ணிருக்க கூடாது. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெபிட் பண்ணிட்டாங்க. சோ அதுவும் தவறுதாங்கிறத நான் சொல்றேன். இன்னொன்னு, வாடகை வாங்குறதாகப்பட்டது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, பிரைம் மினிஸ்டரும் சரி, பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, கம்பெனில இருந்து வேலைக்கு எடுக்காதீங்க ஆட்கள் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு, அதாவது கோரிக்கை வச்சாரே தவிர அது கவர்மெண்ட் ஆர்டரா வரல, புரிஞ்சுக்கோங்க. என்ன கோரிக்கை வச்சாருன்னா, வாடகை வந்து வாங்குறத கொஞ்சம் நீங்க தகர்த்திக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி கவர்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லல. அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அதனால நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து கிளியரா வந்து கோரிக்கை தான் வச்சாரு. நம்மளும் புரிஞ்சுக்கணும், வாடகை விட்டவங்களுக்கும் வந்து சில அவங்களுக்கும் பணம் தேவைப்படுது, அவங்க வாழ்வானவையும் தேவைப்படுது. அதனால வந்து மினிமம் வாடகையை வந்து இந்த நேரத்துல கலெக்ட் பண்ணுங்கிறது என்னோட பாயிண்ட். ஃபுல் வாடகை வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும் நம்ம சுகிதா மேம், பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்டல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஹாஸ்டல் நடத்துற இதுவும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு ஹாஸ்டல்ல வர்றதுக்கு ரொம்ப டவுட் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது இந்த இடையூறு காலத்துல வந்து இதுக்கான ஒரு எப்படி செய்யணும், எது செய்யணுங்கிறத கவர்மெண்ட் வந்து கன்சல்டேஷன் பண்ணணும். எஸ்பெஷலா வந்து இந்த நேரத்துக்கு என்ன தேவைன்னா, ஊடகத்தை வந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு மீட்டிங் நடத்தணும், ஒரு கான்ஃபரன்ஸ் கால் வந்து ஊடகத்துடைய சிஇஓஸோட ஒரு மீட்டிங் கண்டிப்பா நடத்தணும். காரணம் என்னன்னா, ஊடகம் தான் வந்து அவேர்னஸ் வந்து கொண்டு போக முடியும் மக்களுக்கு. கோவிட் கொரோனாங்கிறது கண்டிப்பா, ஆமா, அது தொடர்ந்து இங்க செய்து கொண்டே இருக்கப்படுகிறது. நீங்க இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறீங்க, தொடர்ந்து நாம பேசுவோம். சிஎம் சார் வந்து சிஎம் அவர்கள் கூப்பிட்டு எல்லா மீடியாவும் இன்னும் நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அதிகப்படுத்தணும். பேசலாம். திரு குபேந்திரன், நீண்ட நேரமா நீங்க ஸ்கைப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சாரி. உங்கள்ட்ட அதாவது ஒரு இதுதான் வழி அப்படின்னு ரூட் தெரிஞ்சு போறதுங்கிறது ஒண்ணு, வழியே தெரியாம இலக்க நோக்கி போறதுங்கிறது ஒண்ணு. இப்ப இந்த கொரோனா கேஸ பார்த்தா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புதுவித விஷயங்கள்லாம் வெளியில வருது. அப்ப அறிகுறியே தெரியல, ஆனா பாசிட்டிவ் வருது, இப்படியான இதெல்லாம் வந்து அரசுக்கு ஒரு சவாலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்தியா வந்து இதுவரை பார்த்துட்டு இருக்கிறது வெறும் ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்கு. நீங்க சீனா போன்ற வளர்ந்த, அறிவியலில் வளர்ந்த, கட்டுப்பாட்டில் மிக சுதந்திரத்தில் மிக கட்டுப்பாடான சீனா நாட்டில் நவம்பரில் தொடங்கிய கொரோனா ஏப்ரல் மாசம்தான் ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் புதிய கேஸ்கள் இருக்காங்க. ஸோ இந்தியா மாதிரி கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திர நாட்டில், அறிவியல் வளர்ச்சி குறைந்த நாட்டில் எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி தான் இருக்கும் ஒரு வழியில். மக்கள் வந்து மிக அலட்சியமாக இருக்கிறார்கள்.
இப்போ இதுவரை கொரோனா நோய் தடுப்பில் முன்னணியில் நிற்கின்ற மருத்துவர்கள், செவில் மருத்துவ பணியாளர்கள், போலீசார், ஊடகவியலாளர்கள் இவர்களெல்லாம் பாதிக்கப்படுகிற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நோயாளிகளிலிருந்து முன்னணியில் இருக்கிற இவர்கள் வரும்போது இன்னும் இதனோட தீவிரம் அதிகமாகும். மக்கள் வந்து மாஸ்க் போடுங்கன்னா எங்கே போடுறாங்க? பைக்கில் வந்து ஹேண்ட் இதில் மாட்டின்னு வராங்க, ஹெல்மெட் எப்படி மாட்டின்னு வர மாதிரி போலீஸை பார்த்தா எடுத்து மாஸ்க்கை மாட்டிக்கிறது. இந்த கொரோனாவின் தீவிர தன்மையை மக்கள் உணர்ந்து தனிமைப்படுத்திக் கொள்வதுதான் முதல் விஷயம். பொருள் எல்லாம் கிடைக்குது, ஒன்று பொருள் கிடைக்காம இல்லை, இன்னொரு செக்டருக்கு வேறு விஷயம் பேசுகிறேன். ஸோ முதலில் இந்த தீவிரத்தன்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்று. இரண்டாவது, இந்த எல்லா மாநிலங்களும் இருக்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவரவர் மாநிலங்களுக்கு அனுப்புவது தான் முதல் வேலையாக மத்திய அரசு செய்ய வேண்டும். 3ஆம் தேதி, மே 3ஆம் தேதி ஊரடங்கு பிறப்பிப்பதற்கு முன்னால் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அந்தந்த மாநிலத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற உத்தரவாதத்தை மத்திய அரசு தர வேண்டும். ஏன்னா ரயில் ஓடணும்னா 10 நாள் ஆகணும். ட்ராக் வந்து எல்லா ட்ராக்கும் ரயில்வே ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணப்பறம் தான் ரயில் ஓட்ட முடியும்ன்ற ஒரு நிலை. இந்த காலகட்டத்தில் 3ஆம் தேதி நீங்கள் வந்து லாக்டவுன் கண்டினியூ பண்ணுற, இன்னொரு முறை லாக்டவுன் தொடரும் என்று அறிவிக்கிற நிலை வந்தால் மிக கடினம். சென்னையிலும் சென்னை புறநகரிலும் 50-60,000 புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், கட்டுமான தொழிலாளர்கள். இவர்களை மீண்டும் வைத்து சோறு போடுவது என்பது கடினமான விஷயம். ஏனென்றால் நீங்கள் வெளிமாநில தொழிலாளர்களை கணக்கெடுத்து கொண்டு அவர்களை தங்க வைப்பதற்கு இடம், சோறு சமைப்பதற்கு இடம் என்று போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ளூர் தொழிலாளர்கள் நிலை என்ன? அவனுக்கு யார் சோறு போடுவது? வெறும் 1000 ரூபாயும் ரேஷன் அரிசியும் போதுமா? வாய்ப்பே கிடையாது. நீங்க அவனை எங்க கணக்கெடுக்க முடியும்? இல்ல, அவங்கள நீங்க வந்து இப்ப மற்ற மாநிலத்தினவர்களை திரும்ப அந்த மாநிலத்துக்கே அனுப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு இதை சொல்லும் பொழுது, மே 3ஆம் தேதிக்கு அப்புறம் பெரும்பாலான நிறுவனம் இன்னைக்கே வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது, மகாத்மா காந்தி ஊரக வேலை, ஒரு உதாரணத்துக்கு நான் அதை குறிப்பிடுறேன், அதுல வந்து ஒரு 33% பாதிப்பு இல்லாத பகுதிகளில் வேலை செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு தளர்வை கொடுக்குறாங்க. இப்படி நிறுவனங்களுக்கும் அவங்கவுங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தளர்வு வரும்போது இவ்வளவு நாள் காசு இல்லாதவங்க அந்த வேலைக்கு போக பார்ப்பாங்களா, இல்ல திரும்ப ஊருக்கு போவாங்களான்னு ஒரு கேள்வி வரும்ல? இல்ல, அவர்களை இல்ல, கட்டுமான தொழில் வந்து சென்னையின் புறநகர் பகுதியில் தான் வைத்து, சென்னை போன்ற நகரங்களில் இல்லை, சென்னை போன்ற நகரங்களில் தொடங்கவே இல்லை. சென்னை புறநகர் பகுதிகள் மட்டும்தான், அது வெளி மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த தொழில், கட்டுமான தொழில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன இப்ப இந்த ஊரடங்கு உத்தரவு மே 3ஆம் தேதிக்கு பிறகும் தொடரும். இந்திய சர்வதேச விமானங்கள் June 2ஆம் வாரத்திற்கு மேல் வந்தால் 3வது லாக்டவுன், புதிய லாக்டவுன் ஜூலை மாதம் மத்தியிலிருந்து ஆகஸ்ட் வரை தொடரலாம். இதுதான் ஆய்வுகள் சொல்கின்றன. மீண்டும் வெளிநாட்டுகளிலிருந்து வருகிற இந்தியர்கள் குவாரண்டைனில் வைக்கப்படும் போது 3வது லாக்டவுன் மிகப்பெரிய லாக்டவுனாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு இவங்களை வந்து வெளிமாநில தொழிலாளர்களை வைத்துக் கொள்ள முடியும்? ஸோ இது வந்து லாக்டவுன், இங்கே வந்து உத்தரவுகள் நீங்கள் போடுறீங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டம் பரவாயில்ல, தொடரும் மே 30 வரை தொடர்ந்தால் July 2ஆம் வாரம் வரை தொடரும். இப்படித்தான் ஆய்வுகள் சொல்கின்றன. உண்மை எந்த நிலையில் லாக்டவுன் ஓபன் பண்ணா இதுதான் நடக்கும். நீங்க இந்த நோயை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். இதுவரை வெளிநாடுகள்லாம் இந்த நோய் சந்தித்து விட்டன, இந்தியா இனிமேல் தான் சந்திக்க போகிறது. நீங்கள் ஒரு உத்தரவு போடுகிறீர்கள், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தொடங்க போகிறது என்று. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சில விஷயங்களை முன்னேற்பாடு செய்ய வேண்டும். எந்தெந்த மாவட்டங்கள் இப்போ எப்படி லாக்டவுன் ஓபன் பண்ண என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் பத்திரப்பதிவாளர்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் நடமாடுவதற்கே தடை. ஒரு சில மாவட்டங்களில் 2 நாளுக்கு ஒரு முறை வரணும், சில மாவட்டங்கள் 3 நாளுக்கு ஒரு முறை பாஸ் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பத்திரப்பதிவாளர்கள் திறப்பதற்கு எதற்கு? வேதனையாக இருக்கிறது, சிரிப்பாக இருக்கிறது. ஏதோ யாரோ திருட்டுத்தனமாக போய் எங்க பத்திரப்பதிவு செய்ய போகிறாங்க, என்ன சம்பந்தமே இல்லை. நீங்க அதை விட வேற ஏதாவது உத்தரவு போட்டிருக்கலாம். பொது விநியோகத்துறை, இன்னும் பொது விநியோகத்துறை சீர் செய்து இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சீர் செய்து கொடுத்து, இந்த நீங்க வெறும் ரேஷன் அரிசி 1000 ரூபாய் இன்னும் 2 மாதங்களுக்கு கொடுத்தாலும் அவனுடைய வருமானம் பத்தாது. நடுத்தரத்து கீழ் இருக்கிற வர்க்கத்தினர் தன்னுடைய மாத இந்த உணவு, ஒரு குடும்பத்தினருக்கு 1 மாத உணவு என்பது தன்னுடைய வருவாயை மீறி செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் என்ன செய்ய போகிறீர்கள்? இவர்கள்லாம் என்ன, சிங்கப்பூரில்
ஒரு டிப்ளமா படித்து இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்காக போய்கின்ற வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு $6 கொடுக்கிறார்கள். தினசரி தேவைகளுக்கு உணவு மட்டும் இல்லாமல் $6 தருகிறார்கள். இங்க அப்படி என்ன செய்கிறீங்க? இங்க உள்நாட்டு தொழிலாளர்கள் என்ன செய்ய முடியும்? சிங்கப்பூரோட நாம ஒப்பிட முடியுமா? அது ஒரு சிறிய நாடு, நாம வந்து மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் நாம அதே மாதிரி ஒப்பிடுவது சரியா இருக்குன்னு பாக்குறீங்களா நீங்க? இல்ல, இந்தியா மிகப்பெரிய பொருளாதாரத்தை நோக்கி செல்ல போகிறது. இந்த ஓராண்டோ இல்ல இரண்டாண்டோ தான் பொருளாதாரத்தில் நீங்க தேக்க நிலை பார்க்க போகிறீர்கள். உலக அளவில் 4 நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று இந்தியா, இன்னொன்று இந்தோனேஷியா, 3வது தாய்லாந்து, 4வது சைனா. இந்த சைனாவை தவிர்த்து மற்ற நம்ம 3 நாடுகளில் மேன் பவர் அதிகமாக இருப்பதால் எல்லா தொழில் நிறுவனங்க தான் வரப்போகிறது. அமெரிக்காவில் இருக்கிற ஐடி கம்பெனிங்க வரப்போகுது, ஆப்பிள் கம்பெனிங்க வரப்போகுது. ஸோ இந்தியாவோட பொருளாதாரம் இன்னும் 1 வருஷத்துல 2 வருஷத்துல தூக்கி நிறுத்தி வைக்க போறீங்க. அப்போ உங்க பொருளாதாரத்தை நீங்க அப்ப தேக்கி நிலைநிறுத்தி வச்சு என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி செலவு பண்ணுங்க, தாராளமா செலவு பண்ணலாம். இந்திய மக்களின் உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க 2 லட்சம் கோடி செலவு பண்ண தவறே கிடையாது. மக்களை காப்பாற்றுவது உங்க நோக்கமாக இருக்க வேண்டும். மக்களை காப்பாற்றுவது நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அதே நேரத்துல வந்து இந்த நோய் வந்து எல்லாருக்குமே ஒரு சவாலா தான் இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேற என்ன நடவடிக்கை? எல்லா முறையான டெஸ்ட்களையும் செய்யறாங்க, அதற்கான சோதனைகளையும் ஈடுபடுறாங்க, மருந்து என்ன கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கான அந்த சோதனைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் ஒரு சவால் இருந்துகிட்டே இருக்கு. இதை கட்டுப்படுத்துறது எப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இல்ல, அதான் டாக்டர்லாம் சொன்னா ரேபிட் கிட் வந்து வேற டெஸ்ட், எதிர்ப்பு சக்தி இருக்கான்னு செக் பண்றது. ஆனா உண்மையான டெஸ்ட் பிசிஆர் டெஸ்ட்னு. ஸோ பிசிஆர் டெஸ்ட் நீங்க ஆரம்பத்துல இருந்து இவங்க சொன்னது வந்து வேற கணக்கு. மாநில அரசு இப்போ 1.5 லட்சம் கிட் இருக்குன்றாங்க, ஆனா இதுவரை 50,000 தான் சோதனை பண்ணிருக்காங்க. இப்போ இந்த உண்மையிலே 1.5 லட்சம் பிசிஆர் கிட் இருக்கிறதா என்ற சந்தேகம் எழதான் செய்கிறது. அப்ப என்ன நீங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்கணும்? இந்த ஒரு 20 நாள் நீங்க இன்னும் சோதனை அதிகரிப்படுத்திருந்தால் 6,000 என்பது 10,000-15,000 கூடி ஒரு நாளைக்கு 15,000 மேல நீங்க கொண்டு போயிருக்கலாமே. உங்ககிட்ட 1.5 லட்சம் கிட்டுக்கு மேல வைத்திருந்தால் சோதனை அளவு அதிகரித்திருக்கலாமே. ஏன் குறையுது? குறையுதுன்ற சென்ஸ் நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறீங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அளவுகளுக்கும் இப்ப அளவுகளுக்கு என்ன இருக்கு? நீங்க சோதனை செய்வதை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் இந்த உண்மை நிலை தெரிய வரும். இது இரண்டாவது, நீங்க சோதனை பண்ணாலும் சரி, இது 1 மாவட்டத்தில் 2 ஹாட்ஸ்பாட் என்று சொல்கிற இடத்தில் 14 நாட்களில் 1 கேஸ் கூட இல்லாமல் இருந்தால் தான் அந்த இடம் வந்து நல்ல இடம்னு சொல்கிறீங்க, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் 25 நாட்கள் கழித்து கொரோனா பாதிப்பு வருகிறது, 28 நாள் கழித்து கொரோனா பாதிப்பு வருகிறது. ஸோ இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்கிறதா கொரோனாவின் பாதிப்பு அப்படிங்கிற புள்ளியில் பேசிகிட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக ட்விட்டரில் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 21,000 கடந்திருப்பது, அரசு முயன்றால் குறைத்திருக்கலாம் 13%, அதிகரிப்பதை தடுக்க முடியாது 15%, சமூக பரவல் தொடங்கியதால் 36%, மக்கள் அலட்சியத்தால் 36%. டாக்டர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ட்விட்டர் சமூக பரவல், மக்கள் அலட்சியம், கிட்டத்தட்ட அது ரெண்டுமே 36-36 ஒரு 72%கிட்ட வந்திருக்கு? இல்லை, இதில் வந்து பார்க்கணுன்னா ரெண்டையும் இதாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சமூக பரவல் அப்படின்னு வந்துட்டுனா அதுக்காக பயப்பட தேவையில்லை, எல்லாத்தையும் எதிர்கொள்ள போகணும். இந்த COVID-19ங்கிறது வந்து ஒரு பேண்டமிக்கு எப்படி ஆகுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு போகிறதுக்கான கால அளவு, இப்போ எனக்கு தொற்று வந்துருச்சு, இன்னொருத்தருக்கு போகக்கூடிய கால அளவு 7 நாள் கணிக்கிறாங்க, 6, 5 to 7 நாள். இதுக்கு பேர் டைம் இன்டர்வல்னு சொல்கிறாங்க. இந்த டைம் இன்டர்வல் அதிகமாக இப்போ இந்த வியாதிப்படுத்திக்கும் டைம் இன்டர்வல் அதிகம். அப்போ எங்கெங்கெல்லாம் டைம் இன்டர்வல் அதிகமாகும் பொழுது இந்த பேண்டமிக்கும் அதிகமாயிரும். ஷார்ட்டர் த இன்டர்வல், குறைவான நேரமாக இருந்துச்சுன்னா பேண்டமிக் குறைவான நேரத்துலேயும் முடிஞ்சிடும். ஃபார் உதாரணத்துக்கு அந்த ஃப்ளூ ஜுரம் வந்துச்சு, இன்ஃப்ளூயன்ஸா ஜுரம்லாம் வந்துச்சு, அதனுடைய டைம் இன்டர்வல்லாம் கம்மி, 2 நாள்லேயே தொற்று வந்துடும். அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்லேயும் முடிஞ்சிடும். பட் இந்த தொற்று இருக்கு இல்லைங்க, இது வந்து எப்படியும் ஒரு வருடத்துக்குனாச்சும் இந்த தொற்று இருக்கும், இதனுடைய போராட்டம் இருக்கும், அது முக்கியமாக பார்க்கணும். இதோடு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வேக்சின் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம், என்னென்னா சோசியல் வேக்சின்னு சொல்லலாம். சோசியல் வேக்சின் அப்படிங்கிறது என்னென்னா, தனிமைப்படுத்திக் கொள்வது, முகக்கவசம் அணிந்து கொள்வது, கைகளை கழுவுது, இந்த 3 இந்த வேக்சினை நம்ம போட்டால் தான் இதற்கான தீர்வு. நன்றி.
திரு கணபதி, நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த மக்கள் அலட்சியம், மக்கள் இங்க வந்த வாக்களிப்புல பாத்தீங்கன்னா 36%, மீதி எல்லாத்தையும் கூட்டுங்க 64%. நான் ஏன் அப்படி போறீங்க? நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, தினந்தோறும் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல வந்து 2.5 லட்சம் பேரா வந்து விதி மீறல் மாட்டியிருக்காங்க, இவ்வளவு கோடி ஃபைன் வாங்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2.5 தவிர இன்னொரு 2.5 லட்சம் பேர் போலீஸ்கிட்ட மாட்டலேன்னு வச்சா கூட ஒரு 6 கோடி பேர் வருவாங்க. 6 லட்சம் பேர் வருவாங்க. 6.5 கோடி மக்கள் தொகையில் 6 லட்சங்கிறது 1%. ஸோ மீதி 99% மக்கள் நல்லா கவனமாக ஒத்துழைப்பு அரசாங்கத்துக்கு அளிக்கிறாங்க. அரசாங்கம் தான் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுதான் இப்போ உண்மைங்கிறேன் நான். நன்றி. சிவசங்கரி, இல்லை அவர் குபேந்திரன் சார் சொன்னார், எதுக்கு பத்திரப்பதிவு இது வந்துனா, இப்போ நீங்கள் அத்தியாவசிய பொருட்கள்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாலாம் நாங்கள் கொடுத்த தொட்டு தான் மக்கள் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு சகஜமாக தேவையான விஷயங்கள் கிடைக்குது. அதாவது மாநில அரசுக்கு வரக்கூடிய வருவாய்கள் எல்லா இடங்களும் அடைப்பட்டு போச்சு. ஒரு பத்திரப்பதிவு துறையில் தினம் யாரும் ஒரு 1000 பேர் 2000 பேர் போய் குவிய போகிறதில்ல. ஏதோ முக்கியமானவங்க போவாங்க, அதுலேயும் சோஷியல் டிஸ்டன்ஸை பயன்படுத்த போகிறோம். அதில் என்ன இவருக்கு பிரச்சனை? நீங்கள் மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது போதாது, நிறைய கொடுக்கணும்னு கேட்குறாங்க. நிறைய கொடுக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல் முதலே முதல்வர் வந்து 66 கோடி கொடுத்தாரு, 500 கோடி, 3280 கோடி, இப்படி எல்லாமே எந்த இந்தியாவில் எந்த மாநிலம் கொடுக்காத அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு கொடுத்துட்ருக்கோம். மே மாதம் திருப்பி அமைப்பு சாரா தொழிலாளருக்கு திருப்பி 1000 ரூபா கொடுக்க சொல்லிடுறேன். அப்போ மாநிலத்துக்கு வருமானம் வேணும் இல்லை? ஒட்டுமொத்த இந்தியாவிலே 2வது இடத்துல ஜிடிபியில் நம்ம இருக்கோம். ஸோ அதையே நீங்கள் ஒட்டுமொத்தமாக இழந்துட்டாலுமே மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டுவோம். ஸோ சின்ன சின்ன குறைகள்லாம் கண்டுபிடிச்சி இப்போ சுட்டி காட்டுற நேரம் கிடையாது. பத்திரப்பதிவு துறையில் என்ன பிரச்சனை வந்துட போகுது? வேறு ஏதாவது வருமானம், நிறைய வருமானம் தரக்கூட துறைகளை ஏதாவது திறந்து வச்சுருந்தா நீங்கள் பரவாயில்ல, சண்டை போடலாம். பரவாயில்ல. ஸோ இப்படிலாம் குறை சொல்லாமல் நாங்கள் எவ்வளோ வருமானம் வேணும் இல்லை, வருமானம் கூட நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்றோம். அப்போ நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை குத்தம் குறை கண்டுபிடிக்காதீங்க. என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்கோம். நன்றி. திரு சத்யகுமார், இந்த ட்விட்டர் ரிசல்ட் சமூக பரவல் தொடங்கியதால், மக்கள் அலட்சியத்தால்? கண்டிப்பா இந்த மக்களுடைய அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். இது ஒருத்தருக்கு இருக்கா, 1000 பேருக்கு இருக்கா, 20,000 பேரா இருக்கான்றத தவிர்த்து ஒரு ஒரு வீட்லயும் வந்து அந்த சோசியல் டிஸ்டன்சிங், அதாவது பிசிக்கல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பட் ஆனா வந்து பணம் வந்து அடித்தட்டு மக்களுக்கு யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணி ரேஷன் போர்டில் கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஃபண்ட் பண்ணணும். டெஃபினட்டா ஊடகத்தினாலதான் இன்னைக்கு வந்து அவேர்னஸ் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஊடகத்துக்கு. இன்னும் வந்து விழிப்புணர்வு வந்து இன்னும் நிறைய நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த விழிப்புணர்வு என்ன செய்யும் பொழுது மக்கள் வந்து பிசிக்கல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணும்போதுதான் இந்த கொரோனா கோவிட் இது வந்து விழிப்புணர்வுனாலதான் முடியும், ஊடகத்துடைய சப்போர்ட்னாலதான் செய்ய முடியும். நன்றி. நன்றி. திரு குபேந்திரன், ட்விட்டர் ரிசல்ட். இல்ல, மக்கள் அலட்சியம் சொன்னது ஒரு காரணம் வந்து அதிகப்படியா வந்திருக்கு. எதுக்கு சொல்ல வரனா, இப்போ இந்த கொரோனா தடுப்பு முன்னணியில் இருக்கிற மருத்துவர்கள், போலீஸார், ஊடகம் எல்லாம் இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. நாளைக்கு வெளியே வீட்டு விட்டு வெளியே போனால் டாக்டர் இருக்க மாட்டாங்க, மருத்துவமனையில் டாக்டர் இருக்க மாட்டாங்க, சாலையில் போலீஸ்கார் இருக்க மாட்டாங்க. ஸோ மக்களுடைய தீவிரத்தன்மை உணர்ந்து தனிமை தங்களை வந்து தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. ஒன்று. இரண்டாவது, கொரோனா நோயை விட கொடுமை கொடியது எது என்றால் வறுமை. அந்த வறுமையை போக்குவதற்கு அரசாங்கம் உத்தரவு போட வேண்டும், நல்ல உத்தரவு போட வேண்டும். இப்போ 3 மாத தவணைகளை செலுத்த வேண்டாம் என்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அது வந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்துக்கு என்று வங்கிகள் புரிந்து, நான் ஃபைனான்ஸ் பேங்கிங் வங்கிகள் புரிந்து கொண்டன. என்ன கேட்குறாங்கன்னா, ஜனவரி பிப்ரவரி செலுத்தாத தொகை இப்போ செலுத்துங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ நிலைமை சரியாகும் வரை நீங்கள் வந்து தவணைகளை வசூலிக்க வேண்டாம் என்று ஒரு உத்தரவு, நல்ல உத்தரவு வர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அடித்தட்டு மக்களுக்கு இன்னும் அதிகமான தொகையை மத்திய அரசிடமிருந்து பெற்று மாநில அரசு தர வேண்டும். மாநில அரசு வருவாய் தடுப்பதற்கோ மாநில அரசை குறை கூறுவதற்கோ சொல்லவில்லை. மத்திய அரசிடமிருந்து ஏராளமான நிதியை வாங்கி அடித்தட்டு மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நிரம்ப நிதியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.